5:13 5:13 உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபிப்பானாக, ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாடுவானாக. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபிப்பானாக, ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாடுவானாக. என்று மாறாத நல்ல கடவுளே, தலைமுறை தலைமுறையாக எத்தனை உலகத்திலே மாற்றங்கள் வந்தாலும் மாறாத அன்புடனும் மாறாத கிருபையுடனும் எங்களை அனுதினமும் போஷித்து பராமரித்து பாதுகாத்து வருகிறவரே, உம்முடைய மாறாத அன்புக்கு மாத்திரமல்ல உம்முடைய மாறாத நீதிக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீதியும் உள்ளவராக எங்களை தாங்கி வழிநடத்தி வருகிற மகா பெரிய தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு ஏற்படுகிற இரண்டு வகையான நிலைகளை குறித்து யாக்கோபு அப்போஸ்தலன் இங்கே பேசுகிறார். ஒன்று துன்பப்படுகிற நிலை, இன்னொன்று மகிழ்ச்சியாக இருக்கிற நிலை. பொதுவாக எங்கள் எல்லாருக்குமே மகிழ்ச்சியாக இருக்கிற நிலை தான் அதிக பிடித்தமானது. நாங்கள் துன்பப்படுகிற நிலையை விரும்புவதில்லை. எங்களுக்கு வியாதி வந்தால் நாங்கள் விரும்புகிறதில்லை. எங்களுக்கு பொருளாதார நஷ்டம் வந்தால் நாங்கள் விரும்புகிறதில்லை. எங்களை யாராவது அவமானப்படுத்தினால் நாங்கள் விரும்புகிறதில்லை. எங்களுக்கு மன விருப்பமில்லாத காரியங்கள் நடந்தால் நாங்கள் அதை விரும்புவதில்லை. உடனே நாங்கள் கடவுளிடத்திலே குறை சொல்கிறோம். ஏன் ஆண்டவரே, நன்றாக இருக்கக்கூடிய எனக்கு, உண்மையாய் இருக்கக்கூடிய எனக்கு, உமக்கு பயந்து நடக்கிற எனக்கு, எல்லா நிலைகளிலும் என்னை நல்லவனாக நல்லவளாக பாதுகாத்து கொள்கிற எனக்கு இந்த கஷ்டம் வர வேண்டும் என்று நாங்கள் உடனடியாக உம்மிடத்திலே முறையிடுகிறோம். ஆனால் கர்த்தாவே, யாக்கோபு அப்போஸ்தலன் எங்களுக்கு சொல்கிறார், உங்களுக்கு துன்பப்படுகிற நிலை வரும். அந்த துன்பம் சில சமயங்களில் உங்களை விட்டு நீங்காத நிரந்தர துன்பமாக கூட இருக்கலாம். நிரந்தர வேதனையை கூட தரலாம். மரணத்தை கூட உங்கள் வாழ்க்கையிலே வருவிக்கலாம். பெரிய மன சோர்வை உண்டாக்கலாம். கடவுள் கைவிட்டு விட்டாரோ என்ற வேதனையை நமக்குள் தரலாம். கர்த்தாவே, அப்படிப்பட்ட துன்பங்கள் வரும் பொழுது உங்களில் யாராவது ஒருவன் துன்பப்பட்டால் அவன் ஜெபிப்பானாக. கர்த்தாவே, ஜெபிப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. ஜெபிப்பதற்கு பல நோக்கங்கள் உண்டு. நாங்கள் செய்கிற ஜபமெல்லாம் கேட்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் ஜெபிக்கக்கூடாது சுவாமி. அதே போல் நாங்கள் எப்பொழுதும் வெற்றியாளர்களாகவே இருக்க வேண்டும் என்றும் நாங்கள் ஜெபிக்கக்கூடாது சுவாமி. எங்கள் மன விருப்பப்படியெல்லாம் எங்கள் வாழ்க்கை நடக்க வேண்டும் என்றும் நாங்கள் ஜெபிக்கக்கூடாது சுவாமி. மாறாக துன்ப நேரம் வரும் பொழுது, அதிக துயரமான நேரம் வரும் பொழுது, அந்த துன்பத்தை கடந்து அதை சகித்து எங்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கு எங்களுக்கு ஜெபித்தல் ஒரு பெரிய உறுதியாக இருக்கிறது சுவாமி. சில சமயங்களில் நீங்காத நீண்ட பெரிய வியாதி உடைய மனிதர்களை நாங்கள் சந்திப்போம். அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் பல வகையான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். குறிப்பாக சுவாமி, கேன்சர் போன்ற வியாதிகளினாலே பாதிக்கப்படுகிறவர்களுக்கு அவ்வப்பொழுது கீமோதெரப்பி கொடுக்கப்படும். டயாலிசிஸ் செய்கிறவர்களுக்கு அவ்வப்பொழுது டயாலிசிஸ் சிகிச்சை செய்யப்படும். இந்த டயாலிசிஸ் சிகிச்சை வந்து அவர்களுக்கு முற்றிலுமான சுகத்தை தருவதற்கோ, கீமோதெரப்பி அவர்களை முற்றிலும் அந்த கஷ்டத்திலிருந்து நீக்குவதற்காகவோ அல்ல. அவர்களுடைய உயிரை நீட்டிப்பதற்கு, அவர்கள் உடலிலே இருக்கக்கூடிய கஷ்டத்தை போக்குவதற்கு அவ்வப்பொழுது செய்யப்படுகிற உயிர் கொடுக்கும் பயிற்சி, உயிர் கொடுக்கும் மருத்துவம். தலைவலி என்றால் நாங்கள் மருந்துகளை சாப்பிடுவோம், தலைவலி சரியாகி போய்விடும். வயிற்று வலி என்றால் எங்களுக்கு மருந்துகளை சாப்பிடுவோம், அல்லது சில சமயங்களில் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கொள்வோம், அது முற்றிலுமாக சரியாகிவிடும். அதற்கு பிறகு அந்த துன்ப நிலை மாறிவிடும். ஆனால் சில சமயங்களில் துன்பங்கள் எங்களை விட்டு நீங்குவதில்லை. நிரந்தரமாக எங்கள் குடும்பங்களில் தங்கிவிடுகின்றன. நிரந்தரமாக எங்கள் ஆத்துமாவை வேதனைப்படுத்தி விடுகின்றன. எங்கள் வாழ்நாள் முழுவதும் சோகத்தோடு கழிக்கும் வண்ணமாய் எங்களுக்கு துன்பங்கள் வந்து எங்களை ஆட்டி படைக்கின்றன. இழப்புகளை சந்தித்த பிறகு நாங்கள் அதிக வேதனைக்குள்ளாகிறோம். அந்த நேரங்களிலே மனித துணையை நாடுவதை விட, அல்லது உலகத்திலே உள்ள மற்ற ஏதாவது ஒரு காரியங்களை கொண்டு எங்களை தேற்றிக்கொள்ளுவதை விட ஜெபிப்போமாக. ஒருவன் உங்களிலே துன்பப்பட்டால் ஜெபிப்பானாக. ஜெபம் என்பது துன்ப நிலைகளிலே எங்களை ஆறுதல் படுத்துகின்றது. வழிக்கு விழப்போகின்ற சமயத்தில் எங்களுக்கு ஊன்றுகோலாக இருப்பது. ஜபம் என்பது எங்கள் உள்ளம் சோர்ந்து போகிற பொழுது கலங்காதே திகையாதே என்று கடவுளுடைய வார்த்தையினாலே எங்களை தேற்றுவது. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஜபத்தை நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். துன்ப நிலையை முற்றிலும் நீக்கும் என்று நாங்கள் ஜபிக்க முடியாது சுவாமி. துன்பம் எங்களோடு எப்பொழுதும் இருக்கும். கடவுளும் எங்களோடு இருப்பார். கடவுளோடு நோக்கி ஜபிக்கிற
எங்களுக்கு எல்லா கிருபைகளையும் தர வல்லவராய் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, எத்தனை பேர் தங்கள் குடும்பங்களிலே கணவனை இழந்து, பிள்ளைகளை இழந்து, குற்றார் உறவினரை இழந்து தனிமரமாக இருக்கிறார்கள் சுவாமி. எத்தனை பேர் தங்கள் வாழ்க்கையிலே சோகங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. எத்தனை பேர் தங்கள் பிள்ளைகளாலே கைவிடப்பட்டு ஏதாவது ஒரு ஹோமில் இருக்கிறார்கள் சுவாமி. பல வகையான துன்பங்கள் எங்கள் வாழ்க்கையிலே உண்டு சுவாமி. மக்கள் துயரப்படுகிறார்கள், மக்கள் கலங்குகிறார்கள், மக்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் தத்தளிக்கிறார்கள். அப்படிப்பட்ட எல்லாரும் இன்றைக்கு ஜெபிப்பதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளட்டும். ஜெபம் எனக்கு என்ன செய்யும் என்பதை விட ஜெபிக்கிற பொழுது எங்களுக்கு கிடைக்கிற அந்த ஆறுதல், ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கு கிடைக்கிற கர்த்தருடைய தேவ பிரசன்னம், ஜெபிக்கும் பொழுது நாங்கள் அடைகிற மன தைரியம் எங்களுக்குள் இருந்து செயலாற்ற கிருபை தாரும். அன்புள்ள ஆண்டவரே, இரண்டாவது நிலை, ஒருவர் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாடக்கடவன். மகிழ்ச்சியான சூழல் வரும் பொழுது நாங்கள் கர்த்தரை மறந்து விடுகிறோம். மகிழ்ச்சியான சூழல் வரும் பொழுது இது கடவுளால் எங்களுக்கு அருளப்பட்ட ஈவு என்பதனை மறந்து விடுகிறோம். மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நிறைய பேர் இப்படிப்பட்ட மகிழ்ச்சியிலே இல்லையே, அவர்களுக்காக நான் என்ன செய்கிறேன் என்று யோசிக்காமல் போய்விடுகிறோம். நான் நன்றாக இருந்தால் போதும், நான் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும், என்னுடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்கள் நடந்தால் போதும் என்று நாங்கள் தன்னலமிக்கவர்களாக மாறிவிடுகிறோம். கர்த்தாவே, இதோ இந்த அருமையான கட்டளையிலே யாக்கோபு சொல்கிறது, மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட வேண்டும், கர்த்தரை புகழ்ந்து பாட வேண்டும், கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். கர்த்தாவே, இப்படிப்பட்ட மகிழ்ச்சியை பெறாமல் இருக்கின்ற மக்களையும் கண்ணோக்கி பாரும் என்று வேண்டுதல் செய்ய வேண்டும். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அந்த மகிழ்ச்சி நிரந்தரமானதல்ல, அந்த மகிழ்ச்சி எப்பொழுதும் மாறக்கூடியது. ஆனாலும் கர்த்தரண்டை இருக்கிறது, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பது, கர்த்தருடைய கிருபையை பெற்று வாழ்வது நித்திய மகிழ்ச்சியை நமக்கு தரும் என்பதனை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். அன்புள்ள ஆண்டவரே, இரண்டு நிலைகளையும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே திரும்ப திரும்ப சந்தித்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் பெரும்பகுதி நேரங்களிலே நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறோம், மற்ற பெரும்பகுதியான நேரங்களிலே நாங்கள் துக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் பாடுபட்டிருக்கிறோம், நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கிறோம், துன்பப்பட்டிருக்கிறோம். ஆகவே கர்த்தாவே, நாங்கள் துன்பப்பட்டாலும் சரி, நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி, கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். அவர் தம்முடைய கையை எங்களை விட்டு எடுப்பதில்லை, எங்களை அனுதினமும் பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார் என்ற விசுவாசத்தோடு உறுதியோடு நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். அன்புள்ள கர்த்தாவே, இந்த நாளிலும் பிள்ளை செல்வம் இல்லாமல் அதிக மனக்கவலையோடும் பாரத்தோடும் இருக்கக்கூடிய எல்லா இளம் பிள்ளைகளுக்காகவும் வயதானவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீண்ட நாட்களாக என்னுடைய இல்லற வாழ்க்கையிலே குழந்தை பாக்கியம் இல்லாமல் நான் தடுமாறுகிறேன், நான் அதிக வேதனைப்படுகிறேன், தனிமையாய் உணர்கிறேன், வயது ஆகிறது, ஏன் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கடவுள் தரவில்லை, நான் ஒருவேளை சபிக்கப்பட்டவனோ சபிக்கப்பட்டவளோ என்ற கலக்கத்தோடு இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தாய் தகப்பன்மார்கள் ஆகாத பிள்ளைகளை, மக்களை, தம்பதிகளை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை பெறுவதென்பதும் பிள்ளைகளோடு சேர்ந்து வாழ்வதென்பதும் பெற்றோராக இருப்பதும் ஒரு பெரிய கிருபை சிலாக்கியம் ஆண்டவரே. ஆனால் இது இல்லாத அநேக மக்களை நாங்கள் இன்றைக்கு நினைவு கூறுகிறோம். அவர்களை எல்லாரையும் நீர் ஆறுதல் படுத்திடலாம். பிள்ளைகள் உங்களுக்கு கொடுக்கப்படாததினாலே அல்லது நீங்கள் பிள்ளை பெறுகின்ற பாக்கியத்தை பெறாததினாலே நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், பிள்ளை பெற்றவர்கள் மேலானவர்கள், பிள்ளை பெறாதவர்கள் கீழானவர்கள் என்ற எண்ணம் இருந்தால் அதனை எடுத்து விடுங்கள். இல்லை இல்லை இல்லை, உங்களுக்கு பிள்ளை இல்லாததினாலே நீங்கள் கடவுளுடைய சமூகத்தில் இல்லாதவர்கள் என்று நினைக்காதீங்கள். கர்த்தர் உங்களோடும் இருக்கிறார், உங்களையும் ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய கர்ப்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டது, உங்களுடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டது, உங்களுடைய வாழ்வும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லி அவர்களை ஆற்றி தேற்றி அவர்களுக்கு சமாதானத்தை தாரும் ஆண்டவரே. நிறைய இடங்களிலே இப்படிப்பட்ட மக்களுக்கு கருத்தரிக்க வைக்கிற மையங்கள் உருவாகியிருக்கின்றன சுவாமி. இந்த புதிய அறிவியல் கண்டுபிடிப்பு வந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இப்படிப்பட்ட பணிகளை செய்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், மற்ற எல்லா மக்களையும் நீர் கண்ணோக்கிப்பாரும். ஒருபோதும் ஒருவருக்கு பிள்ளையை பெற்றுக் கொடுக்கும் கிருபையை கொடுப்பது ஒரு பிசினஸ் என்று நினைக்காமல் சுவாமி, அது கடவுளோடு சேர்ந்து ஒரு ஜீவ ஆத்மாவை படைக்கிறது என்ற உணர்வோடு நாங்கள் செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும். அன்புள்ள ஆண்டவரே, பிள்ளை பெற்றிருக்கிற மக்களை நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் கர்த்தருக்கேற்ற வழியிலே
பிள்ளைகளை வளர்ப்பதற்கு தேவையான ஞானத்தையும் விவேகத்தையும் சகல பரிசுத்த பக்தியையும் கொடுத்து அவர்களை வழி நடத்தியறலாம். அன்புள்ள கர்த்தாவே, இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். நேற்றைய தினத்திலும் ஆண்டவரே, டெல்லி பேரணியிலே நடந்த அசம்பாவிதங்களை எல்லாம் நாங்கள் உம்முடைய கரங்களிலே கொடுக்கின்றோம், உம்முடைய சித்தத்திற்கு ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுகிற பல ஆயிரக்கணக்கான இந்த விவசாய பெருமக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த ஒரு நாட்டிலே எங்களுக்கு அடிப்படையான இந்த உரிமை சட்டம் வேண்டும் என்று கேட்கும் பொழுது இப்படிப்பட்ட கஷ்டங்கள் நடக்கும் என்று எங்களுக்கு தெரியவில்லை சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் கேட்கிறதிலே உள்ள நியாயம் எதுவோ அதை செய்வதற்கு அரசு இறங்கி வர கருவித்தாரோம். மன கடினமாக இல்லாமல், அந்த மக்களுடைய உரிமைகளை கை கொள்ளாமல், அவைகளை ஏற்றுக்கொள்ளாமல், அவர்களை தத்தளிக்க வைக்கின்ற மகா பயங்கரமான சூழலிலே இருந்து கர்த்தாவே எங்களை மீட்டு ரட்சித்தரலாம். எங்களுடைய தமிழ்நாட்டுக்கு நீர் கொடுத்திருக்கிற சமாதானமான ஆளுகைக்காக ஸ்தோத்திரம். நாட்டிலே நடக்கிற பல்வேறு நல்ல பணிகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆனாலும் இன்னும் ஏழை எளிய மக்களினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட அரசும் சரி, திருச்சபையும் சரி, திருச்சபைகளும் சரி, மற்ற அமைப்புகளும் சரி, செயல்படுவதற்கு தேவையான கருவியை தாரும் கர்த்தாவே. நேற்றைய தினத்திலும் நடந்து முடிந்த எல்லா இடங்களிலும் நாங்கள் நன்றி செலுத்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எங்கள் தேசிய கொடியை ஏற்றி நடத்தின அனைத்து அணிவகுப்பு வைபவங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஒவ்வொரு தலைவர்களையும் திருச்சபைகளிலே, சமுதாயங்களிலே, மற்ற பேங்க் அல்லது மற்ற பெரிய பெரிய நிறுவனங்களிலே, பிரைவேட் அண்டு பப்ளிக் அண்ட் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸினுடைய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேரை நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தியுள்ளோம் கர்த்தாவே. அவரவர்கள் தங்கள் தங்கள் பணிகளை உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்ய கிருபையும் தயவும் தாரும். இந்த அதிகாலை வேளையிலும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட வேண்டும், கர்த்தரை நோக்கி ஸ்தோத்தரிக்க வேண்டும், எங்கள் வாயிலே இருந்து எப்பொழுதும் ஸ்தோத்திர பலி வந்து கொண்டே இருக்க வேண்டும், திருப்தியுள்ள வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற உணர்வோடு செயல்பட கருவித்தாரும். துன்பப்படும் பொழுது நாங்கள் தனியாகவோ குழுவாகவோ குடும்பமாகவோ ஜெபித்து 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 எல்லா துன்ப நிலைகளிலிருந்து நாங்கள் மீண்டு வர எங்களுக்கு கிருபித்தாரும். இயேசு என்ற பரிசுத்த கடவுளுடைய திருப்பெயராலே எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். நம்மோடு கூட இருந்து நம்மை தாங்கி வழிநடத்தி பாதுகாத்து பலப்படுத்தி நமக்கு எல்லா நல்ல ஈவுகளையும் தந்து, துன்ப நிலையிலே இருந்தாலும் நாம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் நம்மை விட்டு விலகாமல் நம்மை ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாக்கிற பிதா குமாரன் பரிசுத்தாவிய கடவுள், நம் ஒவ்வொருவரோடும் குறிப்பாக பிள்ளை இல்லையே என்று ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தம்பதிகளோடும் இருந்து ஆறுதலையும் சமாதானத்தையும் சகல கிருபை வரங்களையும் கொடுத்து ஆசீர்வதித்து கர்த்தர் காப்பாராக, ஆமேன்.